இந்த சிலை யார் என்று தெரிகிறதா இவர் தான் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் யார் சிவனுடைய மறு அவதாரம் சிவன் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை எடுத்தார் இந்த மாதிரி ஒரு விலங்கினம் இப்பூ விலகில் இல்லை தாராசுரம் கோவிலில் இந்த சிலை சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது அப்பொழுதுதான் இதனுடைய கதை விபரம் புரிந்தது சாராசுரத்தில் மறைக்கப்பட்டுள்ள எட்டு கால்கள் அடங்கிய ஒரு கொடூரமான மிருகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் அதுதான் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் எட்டு கால்களுடனும் மிக நீண்ட வாளுடனும் இறக்கையுடன் காணப்பட்டார் நரசிம்மரை வதம் செய்வதற்காகவே இப்பிறவியை எடுத்தார் சிவபிரான் எதற்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகமாக ஏன் காட்சி அளிக்கிறார் சிவபிரான் நரசிம்மர் சிங்காவதாரம் எடுத்து பிரகராதனை காப்பாற்ற அந்த அரக்கனை தன் தந்தையான அரக்கனை கொள்கிறார் நரசிம்மர் பின்பு கோபம் தணியாமல் அங்கும் இங்கும் சுற்றி திணிந்து தேவகுலத்தை அழிக்க நினைக்கிறார் நரசிம்மர் ஆதலால் நரசிம்மரை அழிக்க சிவபிராணி முக்கியமான ரூபம் அதாவது சரபேஸ்வர ரூபத்தில் காட்சி தந்து நரசிம்மரை காலால் வதம் செய்கிறார் ஆனால் இந்த சிலையை பார்க்கும்போது சாராசுரத்தில் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது சோழர்களால் மிக அற்புதமாக கீழே இருப்பவர் நரசிம்மரின் அனைத்து கை கால்களிலும் எவ்வாறு அழகாக செதுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இது ஒரு பெரிய கோவிலில் இருந்து எடுக்கப்பட்ட சிலை வடிவம் ஆமாம் முழுமையான சரபேஸ்வரர் வடிவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இது எடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த பதிவு பிடித்த